ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கே போக போகிறோமா? எங்க போக போறோம்னா, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இப்ப டைம் பாத்தீங்கன்னா 5 மணி தான் ஆகுது. ஆனா ரெண்டு பேரும் 4 மணிக்கு எழுந்திரிச்சோம். நீ 5 ஆக போகுது. பக்தி மயமா இருக்கும். எங்க போறோம்னா, காசினி போய் மீன் வாங்க போறோம். ஏமா, மீன் வாங்க போறதுக்கு இவ்வளவு பக்தி மயமா அப்படின்னு கேட்காதீங்க. நாங்க எங்க போறதால சாமி கும்பிட்டு போவோம். ஸோ அதனால காலைல எழுந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. போயிட்டு மீன் வாங்கிட்டு வர போகிறோம். நாங்கள் ரெண்டு பேருமே சீ ஃபுட் லவ்வர்ஸு. ரொம்ப நாளாக ஆசை எனக்கு மீன் மார்க்கெட் கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் காசிமேடு நான் அடிக்கடி வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஆசை எனக்கு நிறைவேற போகுது. ஜாலி மார்னிங் செம்ம சூப்பரா இருந்துச்சு. டிராவல் பண்றதுக்கு அந்த டைம்ல டிராபிக்கும் அதிகமா இல்ல, செம்ம ஜாலியா இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காஷ்மீருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அதை கிராஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்து அதுதான் உங்களுக்கு லேண்ட்மார்க். அதை கிராஸ் பண்ணால் உங்களுக்கு காஷ்மீரு. ஆனால் மார்னிங்கில் ட்ராவல் பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு இல்லை? டெய்லி வரலாமா? இருந்தாச்சு. பார்க்கிங்கில் வந்து வண்டி விட்டாச்சு. இப்போ தான் நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்க்கலாம். பாறை மீன்கள் ஜாலியாக இருக்கா? ஒரு 20,000 30,000 இருந்தால் மீன் வாங்கிட்டு போகலாம். நம்ம வந்து காஷ்மீர் மீன் மார்க்கெட்ல வந்து வந்துட்டோம். எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னன்னு லூஸ் மீன் எல்லாம் பார்த்தோன்னே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டியா? செம்மையா இருக்குல்ல, வெறும் ஃபுல்லா போட்டு. எங்கடி போற? ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம்ல. ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் போகிறதுனால எங்களுக்கு வந்து எந்த கடைக்கு போகணும், எப்படி வந்து பேசி வாங்கணும்னு ஆக்சுவலாக அது தெரியல. இந்த பெரிய கூறு வந்து பார்த்திங்கன்னா 1200 சொன்னாங்க. சின்னது வந்து பார்த்திங்கன்னா, சின்ன கூறு வந்து 700 சொன்னாங்க. நீங்கள் இப்போ 700 சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 500 ரூபா 400 ரூபா அந்த மாதிரி ரேட் பேசலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெரியரா 1200 சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து நீங்கள் ஒரு 700 அது மாதிரி நீங்கள் வந்து பேசி வாங்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடில், லெஃப்ட் சைடில் நீங்கள் என்டர் ஆகும்போது லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஏலத்தில் எடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு வியாபாரம் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக பெரிய பெரிய கூட வந்து விற்கிறாங்க. அது எப்படி வந்து 3000 ரூபா 3700 ரூபா சின்ன சின்ன மீன் வந்து கூடையில் எடுக்கிறவங்க வந்து அங்கே எடுத்துக்கலாம். அப்படியே அங்கேருந்து ரைட் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மீன் கிடைக்கும். இதெல்லாம் வஞ்சிரம் அது மாதிரி பெரிய பெரிய மீன் தான் கிடைக்கும். பெரிய மீன் முடி கொடுங்க கண்டிப்பா. நான் அந்த மீன் தூக்குதா மா, தூக்கி காமிக்கிறோமா. நீங்கள் வந்து கூடையில் இருக்கிற மீன் வாங்கும்போது, ஐ மீன் கூடையில் வந்து 200 ரூபா 300 ரூபான்னு போட்டு விற்பாங்க. அது வாங்கும்போது நல்லா செக் பண்ணி வாங்குங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். கூடையோட அடி சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ நல்லா பார்த்து வாங்குங்க சரிங்களா. என்ன மீன் அது? ஒழுங்காக யூஸ் பண்ணு. வஞ்சிரி வவால் மீன் இருக்கு. இந்த மீன் பெருமா, இந்த மீன் போற என்ன டிஃப்ரெண்டா இது? வாயில் என்ன அவ்வளவு பெரிய முட்டை? தெரியும்.
நீங்க நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா இன்னுமே கம்மி பண்ணி வாங்கியிருக்கலாம். பட் வந்து நிறைய ஏமாத்துவாங்க. நீங்க வந்து ரேட் வந்து அடிச்சு பேசணும். அதுக்கப்புறம் நாங்கள் க்ளீன் பண்ண கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஏன்னா இது கண்டிப்பா வாங்கலாம். ஏன்னா வந்து டைகர் ப்ரான்ஸே வந்து நான் அந்த ஒரு நாலஞ்சு ப்ரான்ஸே கிட்டத்தட்ட 400 கிட்ட வரும். ஏன்னா அது அதிக ரேட் அதிகம். அதனால நாங்கள் வாங்கினதுல எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அப்புறம் உரிக்க கொண்டு வந்து கொடுத்துட்டோம். டைகர் ப்ரான் வந்து அந்த ஒரு ப்ரான் பாருங்க, செம்ம பெருசா இருந்துச்சு. அதுவே கிட்டத்தட்ட 400 கிராம் கிட்ட வந்துச்சு. நல்லா பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வெள்ளை கடலரா, சகப்பு கடலரை வந்து இனிக்கும், வெள்ளை கடலரை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் வாங்கியிருக்கோம் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெண்டு மாவு எறான்னு சொல்லிட்டு, டைகர் மாவு எறா அந்த தூக்கி போடுறாங்களே, இது மாவு எறாது நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை போயிட்டு அந்த பாட்டிக்கிட்டே கொடுத்து அதை மாற்றிட்டு வந்துட்டோம் அந்த ரெண்டு மட்டும். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய மீன்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க கட் பண்ணுறது அந்த இடத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய மீன். இதெல்லாம் வந்து ஹோட்டலுங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்காக கட் பண்ணுறாங்க. இந்த மீன் பாருங்கன்னா ரொம்ப கொலக்கொலன்னு இருந்துச்சு. அந்த ஆனால் நல்லா அவங்க கட் பண்ணுற விதம் நல்லாயிருக்கு. அப்படியே போட்டு அப்படியே சரசரன்னு அவங்க வச்சுருக்க கத்தி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்து மீன்லாம் வந்து ஓரளவுக்கு வாங்கிட்டோம். வந்ததுக்கு நல்லா செலவு வச்சாச்சு. ஆனால் ஓகே, இது கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சுன்னா கடைங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா வீட்டுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கியிருக்கேன் காட்டு. ஒட்டு ஐயோ, இவர் சத்தியா உள்ள வந்து புண்டு கட்டிருக்கேன். என்ன உனக்கு இல்ல அது? ஆய் பின்னாடி கூடையில் விற்கிறது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களை கூறு போட்டு விற்றாங்க, அதை வாங்கினோம். ஆனால் இது கொஞ்சம் ரேட் அதிகமாக வாங்கிட்டீங்க, இது வந்து 400 ரூபாய்க்கே கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாரு எவ்வளோ மீன் இருக்கா?
இருந்துச்சுனா ஒரு 6 மீன் இருக்கா 6 மீன் இருக்கு அத கொஞ்சம் இது மீடியம் சைஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கு ஓகே தான் இங்க வாங்குனா 1 கிலோ 400 ரூபாய் அது 600 ரூபாய் இது இந்த மீன் வந்து 500 ரூபாய் பாப்போம் ஆ க்ளீன் பண்ணி ஒரு 1.5 கிலோ வரும்னு நினைக்கிறேன் வரும் ஆனா இதுவே வந்து கொஞ்சம் கம்மியா கேட்றலாம்னு சொன்னாங்க ஏய் இந்த சாப்பிடுச்சா அது இது வந்து 400 ரூபாய்500 இப்பறங்க எரா க்ளீன் பண்ணியே 1 கிலோக்கு மேல இருக்கும் அது மேலே வரும் ஆனா எரா தான் கொஞ்சம் ரேட் அதிகம் ஆயிடுச்சு 700 ஆச்சு ஆனா இது வந்து கடல் எரால தட் ரவுண்ட் வந்தார் கொஞ்சம் கொஞ்சமா போடுது அத சத சதையா இருக்கறதால உள்ள லொடுக்கு லொடுக்கு நேரும் உள்ள இருந்தா வச்சி வச்சி சாப்பிடுவாரு இது ஃபுல்லா சத இல்ல இந்த பா கடல் எரா எவ்வளவுமா நம்ம 1000 ரூபீஸ் கேட்டாங்க 750 குடுப்போம் அதுக்கு அப்புறம் வந்து சீலமீன் இதுலயே வச்சிட்டா சீலமீன் ஒரு எப்படி ஒரு 10 மீன் இருக்கும்னு நினைக்கிறேன் 200 ரூபாய் 300 ரூபாய் சொன்னாங்க 200 ரூபாய்க்கு வாங்குவோம் நல்ல பெருசாவே இருக்கு நல்லா இருந்துச்சு இந்த மீன் பத்திட்டு பாரு என்ன கல்லு மாதிரி இருக்கு நல்லா இருக்கு சாப்பிட்டாவே வெட்டும் போது நல்லா சதையா இருந்துச்சு ஆனா நம்மளுக்கு தெரியாதவங்க போனா ஏமாத்திடுவாங்க விலை வந்து கேட்டுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்த மாதிரி இருந்துச்சு பட் ஓகே ஏன்னா இங்க வாங்கினா அது 700 ரூபாய் 800 ரூபாய் இல்லாம வாங்கிருந்தோம் அவ்வளவுதான் இதுதான் நாங்க வாங்கினது இது நாங்க சமைக்கிறது எது இந்த இது வந்து இலையில போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் இருக்கும் அதே ஆமா இலை வாங்கிட்டு வரணும் ஆமா அது முக்கியமா நவீனுக்கு வந்து இந்த இதை ஃப்ரை பண்ணி கொடுத்து நீ சாப்பிட மாட்டியா விட்டா நீ ஒரே வேலையில இருந்த நேரம் ஃபுல்லா சாப்பிடுவாங்க இவ சரி ரைட் பாப்போம் சரி ஓகே நான் இத க்ளீன் பண்ணிட்டு வந்துறேன் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன் இதுல செய்யறதுல உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய போயிட்டு வாங்களாம் ஆனா இங்க இருந்து உங்களுக்கு தூரம் இங்க இருந்து போறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதர்வைஸ் போயிட்டு நம்ம வந்து வாங்கலாம் இதுவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு கம்மி வாங்குற மாதிரி ஆனா இத விட கம்மி வாங்குவாங்க நல்லா போய் நல்லா தெரிஞ்சவங்க வந்து இதை விட கம்மியா வாங்குவாங்க அடிச்சு பேசணும் ரேட் ஏன்னா நாங்க வந்து சிக்கன் மட்டனை விட நாங்க இந்த மாதிரி சீ ஃபுட் நல்லா சாப்பிடுவோம் அதனால அங்க போனவங்க எனக்கு செம ஜாலியா இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு சரி ஓகே வீடியோ முடிச்சுக்கவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மீன் பாய் பாய்